காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி மாத பிரம்மோற்சவத்தின் இரண்டாம் நாளான இன்று காலை வெள்ளி அம்ச வாகனத்தில் உற்சவர் வரதராஜ பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து நகரின் முக்கிய வீதிகளில் திருவீதி உலா வந்தார். குன்றத்தூர் அடுத்த மணிகண்டன் நகர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் தோல் தொழிற்சாலை நடத்துபவர் வீட்டில் 100 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடியில் விவசாய நிலங்களை போலி பத்திரப்பதிவு செய்தது தொடர்பான புகார் எதிரொலியாக சார் பதிவாளர் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். நாகர்கோவிலில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு குறித்த வாக்கத்தான் என்னும் பெருநடை ஓட்டம் நடைபெற்றது. இதில் 300 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை மற்றும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இணைந்து நடத்திய வாக்கத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியர் அரவிந்த் துவக்கி வைத்தார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பேரூராட்சியில் கவுன்சிலர்களின் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேரூராட்சியில் புதிதாக கழிவுநீர் வெளியேற்றும் வாகனம் மற்றும் அமரர் ஊர்தி ஆம்புலன்ஸ் வாகனம் ஆகியவை பொதுமக்கள் சேவைக்காக பேரூராட்சி சார்பில் வாங்க வேண்டும் என்று கவுன்சிலர்கள் சம்பத், பூவேந்திரன், ஜெயந்தி ஆகியோர் பேசினர். தேனி மாவட்டம் வீரபாண்டி ஸ்ரீ கௌரியம்மன் கோவிலின் தேரோட்ட நிகழ்ச்சி நேற்று துவங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கரூர் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற மாரியம்மனுக்கு பூத்தட்டு திருவிழா வெகு விமர்சையாக வைகாசி பெருவிழாவாக மக்கள் கொண்டாடினார்கள். அம்மன் பூத்தட்டு அலங்கரித்த முக்கிய திருவீதிகளில் ஊர்வலமாக பலம் வந்து பூத்தட்டு திருவிழா இனிதே அரங்கேறியது. முக்கிய சாலைகளில் வடிநடுக பக்தர்கள் திரண்டு பூத்தட்டு அபிஷேகம் செய்தனர். சிலம்பாட்டம், பொய்க்கால் குதிரை, சிவன் பார்வதி வேடம் அணிந்து வலம் வந்தனர். இதில் 1000 மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். நாகையில் தனித்திறமையில் சாதிக்கும் அரசு பள்ளி மாணவர்கள் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம் பிடித்து அசத்திய 10 மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். மதுரை மாவட்டத்தில் அதிமுக அரசு விட்டு சென்ற 6,00,000 கடனை சமாளித்து தொடர்ந்து மக்கள் நலத்திட்டங்களை முதல்வர் செயல்படுத்தி வருகிறார். தமிழக முதல்வர் எப்போதும் மக்களை மட்டுமே நினைத்து அவர்களுக்காக பாடுபட்டு வருகிறார் என அமைச்சர் மூர்த்தி பேட்டியளித்துள்ளார். கேரள நடிகை சஹானா தனது பிறந்த நாளன்று வீட்டின் ஜன்னல் கம்பியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்த தற்கொலை மரணம் தொடர்பாக கணவர் சஜாத்தை போலீசார் கஸ்டடியில் எடுத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மரணத்திற்கான காரணம் குறித்து சஹானாவின் வீட்டிலும் சோதனை நடத்தி வருகின்றனர். மாடல் மற்றும் நடிகை சஹானாவின் முடிவு கேரள சினிமா வட்டாரத்தில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் செம்பியன் மகாதேவி தனியார் மண்டபத்தில் நாகை தெற்கு ஒன்றியத்தின் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் 24 மாநாடு இன்று நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் கோவை சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் கோவில் இடங்களில் வசித்து வருபவர்களை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையை அரசு நிறுத்த வேண்டும், 2020-21 பதிவு செய்த பயிர் காப்பீட்டு தொகையை உடனே வழங்க வேண்டும் என பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழகத்தில் மாணவர்களுக்கு முறையான கல்வி முறை இல்லாத காரணத்தால் மாணவர்கள் தவறான பாதைக்கு செல்வதாகவும் கிறிஸ்தவ பள்ளிகளில் மத மாற்றங்கள் நடைபெறுவதாகவும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பள்ளியில் மத கருத்துக்களை கற்றுக் கொடுக்க அவரவர் மதங்களில் சமயக் கல்வியை கற்றுத்தர வேண்டும் என விஸ்வ இந்து பரிஷத்தின் இணை பொதுச் செயலாளர் ஸ்தானுமாலையன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் தெற்கு ரத வீதிக்கு கருணாநிதி பெயர் வைக்கும் நகராட்சி தீர்மானத்தை நிறுத்தி வைக்க முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் என்பதை கூட தெரியாமல் பாஜக தலைவர் அண்ணாமலை அரசியல் செய்வதாகவும் அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் யார் தடுத்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் எனவும் அமைச்சர் கே நேரு தெரிவித்துள்ளார். மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் உதவிக்கு ஆள் இல்லாத நோயாளிகளுக்கும் இரத்தத்தை விலை கொடுத்து வாங்க முடியாத சூழ்நிலையில் உள்ள மக்களுக்கும் உதவி செய்து வரும் மதுரையைச் சேர்ந்த இளைஞர்களின் சேவைக்கு தலைமைச் செயலாளர் பாராட்டு தெரிவித்துள்ளார்.